சாண்டிலின் அவர்கள் எழுதிய சிறுகதை உரிமை. கவீஸ்வரனான கமலாகரன் கடவுளின் சன்னிதானத்தில் விளக்கு ஏற்றினான். பிறகு பூஜை பெட்டி மேலிருந்த நறுக்கு ஓலைகளையும் எழுத்தாணியையும் எடுத்து பெட்டிக்கு முன்பாக வைத்து நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்து வெளியே செல்ல திரும்பியவன் வாயிற்படியில் தன்னை நோக்கி நகைத்து கொண்டிருந்த பட்டி ராஜவம்ச பெண்ணை பார்த்து திகைத்தான். எதற்கும் அஞ்சாத கமலாகரனே தன்னை பார்த்ததும் திகைத்து போனதை கண்ட அரசகுமாரி சற்று வெளிப்படையாகவே கலகலவென நகைத்தாள். இசையிலும் இன்பமாக உதிர்ந்த அவள் நகைப்பொலியைக் கண்டு வயோதிகனான கமலாகரன் கூட மயங்கி நின்ற நாட்கள் உண்டு. பிரமைத்தட்டும் அவள் அழகுக்கு இணையாக குரலையும் சிரிப்பையும் ஆண்டவன் அவளுக்கு அளித்திருந்ததை கவிதைகளாக எழுதி ராஜபுதன சரித்திர ஏடுகளில் பதிய வைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்ட காலமும் ஒன்றிருந்தது. சின்னஞ்சிறு வயதிலேயே பட்டிகளின் குறுநிலத்தை விட்டு மேவார் தலைநகரான சித்தூரின் அரண்மனைக்கு வந்த அரசகுமாரி அந்த புற காவலரையும் ஏமாற்றி சித்தூர் மலை சரிவுகளில் சிரித்து ஓடி விளையாடிய நாட்களையெல்லாம் அத்தனை வருடங்களுக்கு பிறகு அன்று அவள் தன் முன்பாக பருவத்தின் எழில்களெல்லாம் பூத்து குலுங்கி நின்ற அந்த சமயத்திலும் எண்ணி பார்த்த கவீஸ்வரன் அவளையும் ஏறிட்டு பார்த்து பூசை பெட்டியின் முன்பாக கிடந்த நறுக்கு ஓலைகளையும் எழுத்தாணியையும் திரும்பி நோக்கி பெருமுச்செறிந்தான். அவனது அவதியைக் கண்டு அவள் சற்றே புன்முறுவல் செய்து மேவாரின் பிரதான கவீஸ்வரரின் போக்கு விபரீதமாக இருக்கிறதே என்று கூறினாள். கமலாகரன் அவளை கூர்ந்து சில வினாடிகள் மௌனமாகவே நோக்கிவிட்டு வாழ்க்கை விபரீதமாகும்போது போக்கும் விபரீதமாகிறது ராஜகுமாரி என்று பதில் சொன்னான். தங்கள் வாழ்க்கையில் விபரீதமா என்று கேட்ட அரசகுமாரி வியப்புக்கு அடையாளமாக தனது அழகிய விழிகளை பெரிதும் மலரச் செய்தாள். ஆம் ராஜகுமாரி, கவிக்கு கவிதைதானே வாழ்க்கை என்று கண்களை அவள் முகத்திலிருந்து தரையில் தாழ்த்தி கேட்டான் கமலாகரன். ஆம், அதனால்தான் கேட்டேன், ஏன் இந்த விபரீதம் என்று. விபரீதம் என்ன இருக்கிறது என் போக்கில்? நறுக்கு ஓலைகள் எதற்கு? கவிதை எழுத. எழுத்தாணி? ஓலையில் எழுத்துக்களை பொறிக்க. பெட்டியில் வைத்து நமஸ்காரம் செய்ய அல்லவே? இல்லை, ஆனால் இனிமேல் எழுத தேவையில்லை. ஆகையால் ஒரு வழியாக அவற்றுக்கு இன்றுடன் கும்பிடு போட்டுவிட்டேன். கவீஸ்வரன் பதில் அவள் இதழ்களில் இருந்த இன்ப புன்முறுவலை துன்ப புன்முறுவலாக மாற்றியது. அவளுடைய அழகிய முகத்திலும் துன்ப ரேகை மெல்ல படர்ந்தது. கவீஸ்வரருக்கு கவி புனைவதிலேயே சலிப்பு ஏற்பட்டுவிட்டதா என்று கேட்டாள் பட்டி ராஜகுமாரி, குரலிலும் உணர்ச்சி பாகாய் உருகி வழிய. கவீஸ்வரன் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னான். அந்த பதிலில் அவள் இதயமெல்லாம் பொங்கி வழிந்தது. இல்லை என்றான் கமலாகரன் மிக மெதுவாக. பின் எழுதுவதுதானே கவீஸ்வரரே என்றாள் ராஜகுமாரி. அடுத்த பதிலும் சோகம் தோய்ந்து எழுந்தது கமலாகரனிடமிருந்து. எழுத ஏதுமில்லை ராஜகுமாரி என்றான். பட்டி ராஜகுமாரியான சவிதையின் மலர் விழிகளில் ஆச்சரியம் பொங்கி வழியவே அவள் கேட்டாள், எழுத ஏதுமில்லையா என்று. ஆம் ராஜகுமாரி. மேவார் மன்னர் இல்லையா என்று மறுபடியும் வினவினாள் சவிதை. மக்களுக்கு ஒரு மன்னர் இருக்கத்தான் செய்கிறார் என்றான் கவீஸ்வரன். வீரர்கள் இல்லையா மேவாரில்? இரண்டாவது கேள்வியும் எழுந்தது சவிதையிடமிருந்து. இருக்கிறார்கள், கோட்டையை பாதுகாக்க என்றான் கவீஸ்வரன். பின் ஏன் கவி எழுத தடை என்று பட்டி ராஜகுமாரி மீண்டும் வினவினாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சொன்னான் கமலாகரன், மக்களுக்கு ஒரு மன்னன் இருக்கிறான் ராஜகுமாரி, ஆனால் கவிதைக்கு ஒரு மன்னன் இல்லை. கோட்டையை காக்க வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த ஓலையில் இடம்பெற வீரர்கள் இல்லை. கமலாகரன் பேச்சின் உள்ளர்த்தம் விளங்காததால் பிரமைத்தட்டிய பார்வை ஒன்றை அவன் மீது வீசினாள் பட்டி ராஜகுமாரி சவிதை. அவள் குழப்பத்தின் காரணத்தை புரிந்து கொண்ட அந்த வயோதிக கவியின் முகத்திலிருந்து சுருக்கங்கள் வேதனையால் இன்னும் அதிகமாக சுருங்க அவன் வாயிலிருந்து சொற்களும் கஷ்டத்துடனேயே வெளிவந்தன. ராஜகுமாரி, கவிதை லட்சியத்திலிருந்து பிறக்கிறது. ஆகவே லட்சியவாதிகளை பற்றி புனையும் கவிதைகள்தான் கால வெள்ளத்தில் கரைந்து போகாமல் இருக்கின்றன. இப்பொழுது சித்தூர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் ரணதாளன் அவன் தந்தை செய்த வஞ்சகத்தால் அங்கு உட்கார்ந்திருக்கிறான். மேவார் மன்னனான கர்ணனின் வம்சத்தில் ஒரு பிள்ளை சிந்து நதி தீரத்தில் வளர்ந்து வரும்போது பெண் வயிற்று பிள்ளையும் சோனிகர்களின் வம்சத்தை சேர்ந்தவனுமான ரணதாளன் எப்படி இந்த அரியணையில் உட்கார முடியும்? வஞ்சகத்தால் கிடைத்த அரசு இது. கர்ணன் இறந்ததும் சிசோதியர்களின் பலரை இரவில் வெட்டி போட்டு அவர்கள் இரத்தத்தின் மீது ரணதாளனை மன்னனாக்கியிருக்கிறான் அவன் தந்தை.
வஞ்சகத்தால் அரச மஞ்சத்தை எய்திய ஒரு அரசன். அந்த வஞ்சகத்தை பாதுகாக்க வீரர்கள். வஞ்சகத்தை பற்றி கவி பிறக்குமா அரசகுமாரி? கர்ணனுடைய தர்மத்தை பற்றி கவி புனைந்த கரங்கள் இந்த அதர்மக்காரர்களின் புகழை ஓலையில் பொறிக்குமா என்று வேதனையை சொற்களில் கொட்டினான் கவீஸ்வரன். அப்படியானால் என்று ஏதோ சொல்ல கிளம்பி நிறுத்தி கொண்டாள் ராஜகுமாரி. கேள் ராஜகுமாரி என்றான் கமலாகரன். அப்படியானால் இனிமேல் கவிதையை எழுத மாட்டீர்களா? எழுதுவேன். எப்பொழுது? பரதன் மகனான ரகுபன் இந்த அரண்மனையில் அமரும் போது. இதை கேட்டு பட்டி ராஜகுமாரியின் முகம் தாமரையை விட அதிகமாக சிவந்தது. ரகுபன் என்று மெல்ல தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். அவள் முகச்சிவப்பையும் உதடுகள் உதிர்த்த வார்த்தையில் இருந்த அன்பையும் கவனித்த கமலாகரன் மெல்ல சிரித்தான். ஏன் சிரிக்கிறீர்கள் கவீஸ்வரரே? பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே நாணப்படுகிறாயே அரசகுமாரி. அவர் பெரிய வீரன் என்பது நாடறிந்தது. பரதன் மகனல்லவா? அழகாக இருப்பார் என்றும் சொல்லுகிறார்கள். சொன்னது யார்? விஷமிகள். விஷமிகளா? ஆம், கவிஞர்கள். கவிஞர்கள் விஷமிகளா? ஆமாம். இல்லையேல் ஆண்மகன் புகழை நாடு நாடாக சென்று பாடுவானேன்? பெண்கள் மனத்தை குழப்புவானேன்? கவீஸ்வரன் கூட துன்பத்தை மறந்து உரக்க சிரித்தான். பிறகு பட்டி ராஜகுமாரியை பெருமையுடன் பார்த்துவிட்டு சொன்னான், இப்பொழுது எனக்கு தைரியம் வந்துவிட்டது ராஜகுமாரி என்று. தைரியமா? எதை பற்றி? கவி எழுதுவதை பற்றி. அப்படியா? ஆமாம். உன்னை போல வீரர்களை விரும்பும் பெண்கள் இருக்கும் வரையில் ராஜபுதனம் கெடாது. அது கெடாத வரையில் கவிதையும் அழியாது, வஞ்சகம் அழியும். மேவாரில் இன்றிருக்கும் வஞ்சகத்துக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்றான் கவீஸ்வரன். கட்டுவோம் என்றால் நீயும் நானும் தான். நான் பெண். இருந்தாலும் பட்டிகள் வம்சத்தை சேர்ந்தவள். ஆகவே உயிரை லட்சியம் செய்யாதவள். அது சரி, அது போதும். பெண்களின் தியாகத்தால் சாதிக்க முடியாதது என்ன இருக்கிறது? நான் என்ன செய்ய முடியும் கவீஸ்வரரே? இப்படி வா சொல்கிறேன் என்று அவளை அருகில் அழைத்த கமலாகரன் அவள் காதோடு காதாக ஏதோ சொன்னான். சவிதை பேரதிர்ச்சி அடைந்தாள். மிகவும் ஆபத்தான வழியாயிற்றே கவீஸ்வரரே என்றாள் அவள். ஆபத்துக்கு அஞ்சுகிறாயா மகளே என்று கேட்டான் கமலாகரன். அச்சம் பட்டிகளின் இரத்தத்தில் கிடையாது. அப்படியானால் அந்த இரத்தம் சிறிது சித்தூர் மண்ணில் சிந்தட்டும். அது சிந்தாமலே காரியத்தை முடிக்க பார்க்கிறேன் என்றான் கமலாகரன். நீங்கள்? இன்றே ரகுபனை தேடி புறப்படுகிறேன். எப்பொழுது வருவீர்கள்? இன்னும் 35 நாட்களில், அமாவாசை இரவில். சரி, நான் மட்டுமல்ல அரசகுமாரி, உனக்கொரு பரிசும் கொண்டு வருகிறேன். பரிசு தேவையில்லை கவீஸ்வரரே. பலனை பார்த்து தியாகம் செய்யும் வம்சத்தில் பிறந்தவள் அல்ல நான். அதை முடிவில் சொல் ராஜ்குமாரி. இப்பொழுது அது நினைவிருக்கட்டும். ரணதாளன் முழு பெயர் ரணதாவளன். ஆமாம், அதாவது போரில் ஜெயக்கொடி நாட்டுபவன். ஆம், இம்முறை அது ஜெயக்கொடியாக இருக்கக்கூடாது. சித்தம் கவீஸ்வரரே. அத்துடன் சவிதை கவீஸ்வரன் வீட்டை விட்டு வெளியேறினாள். கமலாகரனும் பூசை பெட்டியையும் ஓலையையும் எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினான். கவீஸ்வரனின் வீட்டிலிருந்து அரச மாளிகை சேர்ந்த பட்டி ராஜகுமாரி சவிதையின் மனத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து புரண்டன. கேவலம் வாள் பிடிக்க தெரியாத இந்த கவியின் சொல்லை கேட்டு சித்தூரின் மேல் அவர் படையெடுத்து வருவாரா? அப்படி வந்தாலும் இந்த மலைக்கோட்டையை எப்படி பிடிக்க முடியும்? சோனிகர்களின் வஞ்சனையை வெல்வது எளிதல்லவே. கர்ணனின் சொந்த மகன் மகிபனையே நாட்டை விட்டு விரட்டிவிட்ட சோனிகர்களை எங்கோ சிந்து நதியில் வசிக்கும் பரதன் மகன் ரகுபன் எப்படி வெற்றி கொள்ள முடியும்? அதுவும் பாலி நகரத்தை அடுத்த சிறு காட்டில் எதற்காக கர்ணன் வம்சத்தை சேர்ந்த சிசோதய வீரர்களை அனுப்ப வேண்டும்? இந்த கேள்விகள் எதற்கும் விடை கிடைக்கவில்லை அவளுக்கு. எல்லாவற்றிலும் முக்கியமாக எதற்காக பட்டத்து யானை மீது ஏறி பவனி வர வேண்டும் என்ற கேள்விக்கு அடியோடு விளக்கம் ஏற்படவில்லை சவிதைக்கு. பட்டத்து யானையில் நான் வரவேண்டிய அவசியத்தை பலமுறை கவீஸ்வரர் வற்புறுத்தி சொல்லிருக்கிறாரே, ஏன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட ராஜகுமாரி மீண்டும் குழப்பத்திலேயே ஆழ்ந்தாள். திரும்பி தான் நகரத்துக்குள் நுழையும் போது யானை பிளிர வேண்டும் என்றாரே, அது ஏன்? மெல்ல மெல்ல விஷயத்தை புரிந்து கொண்டாள் சவிதை. அத்துடன் அவள் இதயத்தில் ரகுபன் எழுந்தான். மிக அழகான வதனத்துடன், நீண்ட கைகளுடன், ஜோதி ஜொலிக்கும் கண்களுடன். ரகுபனை அவள் பார்த்ததில்லை. கவிகள் அவள் மனத்தில் அவன் உருவத்தை எழுப்பியிருந்தார்கள். கவிதை கொடுத்த உரு, பாட்டு பதிய வைத்த இன்ப பாவம், இசை எழுப்பிய ஆசை, இவை அவள் மனதில் உட்புகுந்து வளர்ந்து நின்றன.
வீரனான ரகுபன் அவள் உள்ளத்தையெல்லாம் கவர்ந்து நின்றான். ஆனால் அவளுக்கும் அவனுக்கும் இருந்த தாரதமியம் மலைக்கும் மடுவுக்கும் இருந்த தாரதமியம். அவர் மேவார் மன்னர், நான் கிளைக்கூட்டமான பட்டி மரபை சேர்ந்தவள். சேச்சே, ஆசைக்கும் அளவில்லையா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் அவள். அத்தனை வருத்தத்திலும் அவருக்காக தியாகம் செய்ய போகிறோமே என்ற நினைப்பு மட்டும் அவளுக்கு பெரும் இன்பத்தை அளித்தது. அந்த இன்பத்தின் காரணமாக வறண்ட சிரிப்பு ஒன்றை வெளியிட்டு கொண்டே அரண்மனை வெளித்தாழ்வரத்துக்கு வந்த பட்டி ராஜகுமாரியை சவிதை என்ற குரல் ஒன்று தடுத்து நிறுத்தியது. அந்த குரலை சவிதை நன்றாக அறிந்தே இருந்தாளாகையால் அந்த குரலுக்கு உடையவனை ஏறெடுத்து பார்க்கவும் அஞ்சினாள். அஞ்ச வேண்டாம், இதோ பார் சவிதை என்றான் ரணதாளன். மன்னன் ஆணைக்கு பயந்து அவனை ஏறெடுத்து பார்த்தாள். தகப்பன் வஞ்சக உள்ளத்தின் பிரதிபலிப்பென திகழ்ந்த ரணதாளன் முகத்தில் சற்றே முறுவல் படர்ந்தது. எதற்காக சிரிக்கிறாய் சவிதை என்று கேட்டான் மன்னனான ரணதாளன். அரண்மனையில் சிரிப்புக்கு கூட தடை உண்டா என்றாள் சவிதை. மகிழ்ச்சி ததும்பும் சிரிப்புக்கு தடை கிடையாது. ஆனால் உன்னுடைய சிரிப்பு சோக சிரிப்பு என்கிறீர்களா? அப்படித்தான் தோன்றுகிறது. இருக்கட்டும், அதனை தவிர்க்க நான் இருக்கிறேனே. இஷ்டப்பட்டால் மேவார் அரியணை உனக்கும் இடம் தருமே என்ற ரணதாளனை அதிர்ச்சியால் முகம் சிவக்க பார்த்தாள் சவிதை. அவன் கண்களில் காமம் கொட்டி கொண்டிருந்தது. ஒரு வினாடி அவ்விடத்தை விட்டு ஓடிவிட நினைத்த சவிதையின் சிந்தனையில் ஏதோ ஒரு யோசனை துளிர்விடவே மெல்ல முகத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டாள். மன்னருக்கு சேடியை கண்டால் நகைக்க தோன்றுகிறது என்று அன்பு கனிந்த குரலில் சொன்னாள். நீ சேடியாக இருக்க தகுந்தவள் அல்ல, பட்டி ராஜவம்சத்தை சேர்ந்தவள் என்றான் ரணதாளன். ஆனால் இன்று சேடிதானே என்று அவள் வருத்தத்துடன் கேட்டாள். பட்டத்தை மாற்றிவிடலாம் என்றான் ரணதாளன். ஆமாம், மாற்றத்தான் வேண்டும், சேடியிலிருந்து ராணியாக. ஆமாம், இன்னொரு பட்டமும் மாறும் என்ற சவிதை இவன் பட்டத்தை துறந்து ரகுபன் முடிசூடும் நாளை எண்ணி உள்ளத்தை உறுதிப்படுத்தி கொண்டாள். இன்னொரு பட்டம் மாறுமா என்று ஏதும் புரியாமல் வினவினான் ரணதாளன். ஆம், மன்னர் மணாளராவார் அல்லவா என்று விஷயத்தை மாற்றி பேசினாள் சவிதை. அப்படியானால் உனக்கு இஷ்டம்தானா சவிதை? மன்னருக்கு மக்கள் அடிமைதானே? சேச்சே, அப்படி பேசாதே. இனி நீ அடிமையல்ல, உன் கட்டளை என் கட்டளையாகும். உண்மையாகவா என்று கேட்டாள் சவிதை. இன்றே பார் என்று சொல்லி சென்றான் ரணதாளன். அன்று முதல் அவளுக்கு ராணிக்கு உரிய மரியாதைகள் அரண்மனையில் நடந்தன. ஆனால் மக்கள் அவளை சபித்தனர். ராணியாகும் முன்பே அவள் அடிக்கடி பட்டத்து யானையில் பவனி வந்ததும், அடிக்கடி சிசோதய வீரர்கள் புடைசூழ பாலி காற்றுக்கு சென்றதும் மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவற்றுடன் ரணதாளன் அவளுக்கு காட்டிய சலுகையும் வதந்திகளை கிளப்பிவிட்டன. சவிதையை பற்றி அவதூறுகள் மலிந்து நின்றன. கிளம்பிய அவதூறுகளின் வித்து காற்றில் பறந்து சிந்து நதி தீரம் வரையில் போய் விழுந்தது. சிந்துவின் பிரளய வேகத்தை பார்த்து கொண்டு கரையோரம் நடந்த ரகுபன் கமலாகரனை நோக்கி கேட்டான், இப்படியும் ஒரு வேசி பட்டி வம்சத்தில் பிறக்க முடியுமா கவீஸ்வரரே என்று. யாரை சொல்கிறீர்கள்? உணர்ச்சியற்ற குரலில் எழுந்தது கமலாகரனின் கேள்வி. சவிதை என்றொரு அரசகுமாரி. ரணதாளனை மணக்கப் போகிறாளாம். தவறில்லையே அதில்? தவறில்லை, ஆனால் மணமாகும் முன்பே ராணியாக நடிக்கிறாளாம். மணமாலை சூடியவள்தானே பட்டத்து யானையின் மேல் ஏற முடியும்? ஆமாம், இவள் மணமாகும் முன்பே அதில் பவனி வருகிறாளாம். அப்படியா? ஆமாம், அத்துடன் பாலி காட்டுக்கும் அடிக்கடி சிசோதையர்களுடன் வேட்டைக்கு செல்கிறாளாம். ஓஹோ! அசிரத்தையுடன் பதில் சொல்லி கொண்டு வந்த கவீஸ்வரனை ஆச்சரியத்துடன் பார்த்த ரகுபன், நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை போலிருக்கிறது என்று கேட்டான். கண்டிப்பாய் நம்புகிறேன். அவள் பட்டத்து யானை மேல் போகிறாள், பாலி காட்டுக்கும் போகிறாள். சித்தூர் கோட்டையின் இரு கதவுகளும் மிக பலமானவை. இருக்கட்டும் என்று முனகினான் கமலாகரன். என்ன சொல்கிறீர்கள் கமலாகரரே என்று கேட்டான் ரகுபன். இன்றே படைகள் மேவாரை நோக்கி புறப்படட்டும், தந்தையிடம் சொல்லிவிட்டு நீங்களும் கிளம்புங்கள். சித்தூர் மீது படையெடுப்பா? ஆம், அதற்கு காலம் வந்துவிட்டது. நீங்கள் கேட்ட அவதூறு வதந்தி அதை ஊர்ஜிதப்படுத்துகின்றன என்று சொல்லி தூரத்தே ஆரூரின் அரண்மனையை நோக்கி நடந்தான் கமலாகரன். ரகுபனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஒரு பெண்ணை பற்றிய வதந்திக்கும் படையெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. படைகள் புறப்படும் முன்பாக, நீங்கள் சித்தூர் மன்னனானால் உங்களை எனக்கு தத்தம் செய்ய வேண்டும் என்று கமலாகரன் கேட்ட வாக்குறுதிக்கும் ரகுபனுக்கு அர்த்தம் புரியவில்லை.
ரணதாளனுக்கும் சவிதைக்கும் மணமுடிப்பதை ரணதாளன் தந்தையும் ஆமோதித்தார். சவிதையை ரணதாளன் மணந்தால் பட்டிகள் சோனிகர்களுடன் சேர்ந்து விடுவார்கள். பிறகு மேவார் அரியணை நிரந்தரமாக நமது வம்சத்திடம் நிலைத்துவிடும் என்று திட்டம் போட்டான். வஞ்சகத்தால் பிள்ளைக்கு அளித்த அரியணையை பட்டி மகள் மனவஞ்சத்தில் உறுதிப்படுத்துவதில் விசேஷ அக்கறை காட்டினான் ரணதாளனின் தந்தை. மணநாள் மெல்ல மெல்ல நெருங்கியது. இன்னும் 2 நாட்கள் இருக்கையில் சவிதை கேட்டால், விவாகத்துக்கு முன்பு பாலிக்காட்டில் வனபோஜனம் செய்ய வேண்டாமா என்று. மணமாவதற்கு முன்பு நாம் இருவரும் போக முடியாதே என்றான் ரணதாளன். நான் மட்டும் வீரர்களுடன் போய் வர அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் சவிதை. போய் வா, பட்டத்து யானை மேல் போகட்டுமா? சம்பிரதாய விரோதமாயிற்றே சவிதை. சம்பிரதாயத்தை ஏற்படுத்துவது மன்னர்கள், மாற்றவும் அவர்களுக்கு உரிமையுண்டு என்றால் சவிதை. சரி, கொண்டு போ, ஆனால் அஞ்சாதீர்கள். யாரும் அறியாமல் இரவிலேயே கொண்டு போகிறேன். நீங்கள் மட்டும் யானை பாகனிடம் அறிவித்து விடுங்கள். சரி என்று தலையாட்டினான் ரணதாளன். அமாவாசை இரவில் பட்டத்து யானை சவிதையுடன் ரகசியமாக ஊர்ந்து கோட்டை வாசலுக்கு வந்ததும் காவலரை அழித்த பட்டி ராஜகுமாரி, நான் வெளியே சென்று வருகிறேன், திரும்ப பட்டத்து யானை வந்து பிளிரினால் ஒழிய கோட்டை கதவை திறக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டாள். சரி ராணி என்றான் காவலரில் ஒருவன். கோட்டை வாயில் திறந்து வெளியே சென்றதும் ராணி போகிறாள் என்று சொல்லி நகைத்தான் மற்றொருவன். மனமாகும் முன்பே மனைவியாகிவிட்டாளே என்று கேலியாக சிரித்தான் மற்றொருவன். அவர்கள் சிரிப்பு அவள் காதில் விழுந்தது, பேச்சும் ஒலித்தது. வீணாக கெட்ட பெயரால் உடைந்த உள்ளத்துடன் பட்டத்து யானை மீது பாலிக்காட்டுக்கு சென்றாள் சவிதை. முன்னதாகவே அவள் அனுப்பிய சிசோதிய வீரர்கள் அங்கு காத்திருந்தார்கள். பாலிக்காட்டில் பந்தங்கள் எரிந்தன. சிசோதியர் விருந்து அமர்க்களமாக நடந்தது. அபின் உண்ட வீரர்கள் வெறி கொண்டு கூத்தாடினார்கள். வருங்கால ராணிக்கு வாட்களை தாழ்த்தி கூச்சலிட்டனர் சிலர். அத்தனை கோலாகலத்திலும் காட்டில் மூட்டிய சிறு தீக்கு அருகில் கூட்டத்திலிருந்து சற்று தள்ளி வடதிசை நோக்கி உட்கார்ந்திருந்தாள் சவிதை. நெருப்பில் அவள் முகம் இரத்த குழம்பு போல ஜொலித்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி யாரோ 100 பேர் குதிரைகளில் வரும் காலடி சத்தம் கேட்கவே அவள் எழுந்தாள். சிசோதியர்கள் வாட்களை உருவினார்கள். வேண்டாம் என்று தடுத்து அவர்களை மறித்து நிறுத்திய சவிதையின் முன்பாக சற்று நேரத்திற்கெல்லாம் கமலாகரனும் ரகுபனும் வந்து நின்றார்கள். சொன்னபடி வந்துவிட்டேன் சவிதை என்றான் கமலாகரன். சொன்னபடி வந்துவிட்டேன் என்று பட்டத்து யானையையும் சிசோதரர்களையும் சுட்டிக்காட்டினாள் சவிதை. மற்றவர்களுக்கு ஏதும் விளங்கவில்லை. விஷயம் புரியாமல் விழித்தார்கள். ஆனால் சரித்திரம் விளக்கம் தந்திருக்கிறது. அதை ரகுபனும் முடிசூடிய பின்னரே புரிந்து கொண்டான். அரண்மனையில் ராணிகளுக்கான பள்ளி அறையில் படுத்து கிடந்த சவிதையை அரசனான ரகுபன் நெருங்கினான். சவிதை கோபம் கலந்த பார்வையை அவன் மீது நாட்டி, வேசியிடம் உங்களுக்கு என்ன அலுவல் அரசே என்று கேட்டாள். ரகுபன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு பணிவான குரலில் பேசினான். சவிதை, கவீஸ்வரர் என்னையே தத்தம் செய்ய சொன்னார். அவர் கொடுத்த பரிசல்லவா நான்? அவர் சிந்து நதிக்கு புறப்படும் முன்பாக பரிசு கொடுப்பதாக சொன்னார். கடமையை செலுத்த பரிசு எதற்கு மகாராஜா? அப்படியானால் ஏன் என்னை மணந்தாய்? உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய. இது கட்டாய விவாகமா? நீங்கள் சம்பந்தப்பட்ட வரையில் அப்படித்தான் என்றாள் சவிதை. இல்லை சவிதை, இல்லை. உன் தியாகத்தை நான் நன்கு அறிவேன். அதைவிட என் ஒழுக்கத்தை பற்றியும் அறிவீர்கள். ரகுபன் பெருமூச்செறிந்துவிட்டு சொன்னான். சவிதை, பட்டத்து யானை பிளிரினால்தான் சித்தூர் கோட்டை கதவுகள் திறக்கப்படும் என்ற சம்பிரதாயம் எனக்கு எப்படி தெரியும்? பட்டத்து யானை பிளிரியும் கதவுகள் திறக்காவிடில் சித்தூர் அழிந்து போகும் என்ற பவானி மாதா உத்தரவு இருப்பதையும் நான் எப்படி அறிவேன்? அந்த பட்டத்து யானையை பெற சிசோதியர்களை பாலிக்காட்டில் திரட்டி என் பக்கத்தில் சேர்க்க நீயும் கவீஸ்வரரும் சேர்ந்து செய்த சதி எனக்கு எப்படி தெரியும்? சதியா மன்னவா என்ற குரல் கேட்டு திரும்பினான் ரகுபன். சவிதையும் படுக்கையிலிருந்து எழுந்தாள். வாயிற்படியில் கமலாகரன் நின்று கொண்டிருந்தான். ஆம், சதி இல்லாமல் வேறு என்ன என்று கேட்டான் ரகுபன். சோனிகர்கள் சதியால் அபகரித்த அரையணையை சதியால் திரும்பி பெற்றோம். வஞ்சகத்தை வஞ்சகத்தால் வெல்வதை தர்மசாஸ்திரம் ஒப்புக்கொள்கிறது என்றான் கவீஸ்வரன். அதற்காக அரசகுமாரி மீது அபவாதம் ஏற்படும்படி செய்துவிட்டீர்களே என்றான் ரகுபன். உயிரை விட மானம் பெரிது. அதையே தியாகம் செய்தால் பட்டி ராஜகுமாரி, அதை தாங்கள் திருப்பி அளிக்க வேண்டும் என்றான் கவீஸ்வரன். சவிதை என்னை ஏற்கவும் மறுக்கிறாளே? அதற்கு ராஜகுமாரிக்கு உரிமை இல்லை.
அதுவும் மதுவை உறிஞ்ச வண்டு மலரிடமும் அனுமதி கேட்பதில்லை. உரிமையுடையவன் உரிமையை அடைய வேண்டும். மேவார் பட்டம் உங்கள் உரிமை, அதற்காக போரிடவில்லையா என்று குறிப்பாக கவிதைகளை பொழிந்துவிட்டு வெளியேறினான் கவீஸ்வரனான கமலாகரன். ரகுபன் உதட்டில் சிரிப்பு துளிர்த்தது. உள்ளத்தில் ஏற்பட்ட உறுதி முகத்திலும் ஒளிவிட்டது. பேசாமல் சென்று கதவை தாளிட்டு திரும்பி பஞ்சனையை நோக்கி நடந்தான் அவன். முகத்தில் இருந்த உறுதியைக் கண்டு அவள் அஞ்சினாள். உரிமையை பெற வருகிறான் அந்த அரசகுமாரன் என்று நினைத்து அதை தூண்டிவிட்ட கவீஸ்வரனை நிந்தித்தாள். அந்த நிந்தனையில் எத்தனை இன்பத்தை அடைந்தாள்! கவி அளித்த பரிசு அத்தனை இன்பமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்கும் என்பதை அன்றுதான் உணர்ந்தாள் பட்டி ராஜகுமாரி. அன்று இரவு கவீஸ்வரன் வீட்டில் பூசை பெட்டி மீது விளக்கேற்றினான். ஓலைகளை எடுத்தான், நமஸ்கரிக்க அல்ல, எழுத்தாணியை அவற்றின் மேல் ஓட்ட. அரண்மனையில் காதல் மலர்ந்தது, கவி வீட்டில் கவிதை மலர்ந்தது.